நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் நண்பர் சிறின் மாலை வணக்கம். இந்த பதிவு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பெண்மையின் பாதுகாப்பை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஏன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெண்மையின் பாதுகாப்பை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று தினங்களுக்கு முன்னாடி தான் ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆசிஃபா என்ற சிறுமி வந்து சமூக விரோதிகளால் தீண்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு உயிரிழக்கப்பட்டாள். அந்த செய்தி வந்து உலகம் முழுக்க பரவுவதற்குள்ளேயே இன்னொரு இடத்துல குஜராத்தில் 11 வயது மிக்க சிறுமியும் வந்து சமூக விரோதிகளால் தண்டிக்கப்பட்டு உயிரிழக்கப்பட்டாள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெண்மைக்கு வந்து இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து வன்கொடுமைகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்மை வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. கண்டிப்பாக வந்து பெண்மையை வந்து நம்ம மதிக்கிற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஆண்மகனும் நடந்து கொள்ள வேணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பெற்றெடுத்தது வந்து ஒரு தாய்மை என்பது ஒரு பெண்மை தான். நம்மளோட உடன் பிறந்த சகோதரிகளும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மை தான். ஸோ எந்த ஒரு ஆண்மகன் வந்து பெண்மைக்கு வந்து மதிப்பு அளிக்கிறானோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனால் அளிக்கப்பட்ட உண்மையான ஆண்மகன். மோடிலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் சிசு குழந்தை பிறக்கப்போதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் சிசுவாக இருந்துச்சுன்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுருவாங்க. ஏன் அப்படி கள்ளிப்பாலை கொடுத்து வந்து உயிரிழக்க செய்கிறாங்கன்னா, அந்த பெண்மையை வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பாதுகாக்கணும், அதுக்கு பின்வரும் காலில் வந்து நிறையா செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் என்ற ஒரு காரணத்தினால் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்மையை வந்து சிசுவாக இருக்கப்போ வந்து கள்ளிப்பாலை கொடுத்து அழிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிஃபா இந்த குஜராத்தில் ஒரு சிறுமி இந்த மாதிரி இந்த பெண்களை வந்து உயிரிழக்கு பதிலாக அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செய்ததே பரவாயில்ல அப்படின் வந்து பார்த்திங்கன்னா தோணுது. உண்மையிலே பெண்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா துறைகளும் வந்து பார்த்தா ஆணுக்கு நிகர் என்று பெண்மை இப்போ தான் வந்து முன்னேறிக்கிட்டே வர்றாங்க. ஸோ நம்ம தமிழ் கவிஞர்கள் சொன்ன மாதிரி பாரதிதாசன், பாரதி இவங்கெல்லாம் வந்து சொன்ன மாதிரி பெண்மைக்கு வந்து ஒரு துறையில் வந்து அடையாளம் கிடச்சி இப்போ தான் முன்னேறிட்டே வராங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து சில சமூக விரோதிகளால் பெண்கள் அழிக்கப்பட்டு வருது. இந்த பேருந்தில் வேலை பார்க்கும் இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து யாரோ ஒரு ஆண்மகன் செய்யும் தவறால் தான் இன்னும் பெண்மைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இழிவு வந்து நடத்தப்பட்டு வருது. இந்த இழிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்மை இனத்திற்கு மட்டும் இல்லை, அந்த ஆண் இனத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மையை வந்து அவமதிப்பது ஒரு இழிவான செயலாகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு அந்த நாட்டோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்படும். இந்த வீடியோ எதுக்காண்டி பதிவு பண்ணுறேன்னா, இனிவரும் காலங்களிலாவது ஒரு பெண்மையை வந்து மதிப்போம். ஏன்னா பெண்மையை வந்து மதிக்கிறப்ப பெண்கள் நம்மளை காலையில் ஏதோ ஒரு துறையில் முன்னேறிட்டு போனாங்களோ அது வந்து கண்டிப்பாக ஒரு சகோதரியாக ஏற்றுக்குங்க, ஒரு தாய்மையாக ஏற்றுக்குங்க, ஒரு அன்னையாக ஏற்றுக்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இனிவரும் காலங்களில் எந்த ஒரு துறையிலும் ஒரு ஆண்மகனாலும் எந்த ஒரு பெண்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இழிவு ஏற்பட கூடாது. சார், பெண்மையை போற்றுங்கள். பெண்மை வந்து நம் நாட்டின் கண்கள் சொல்லுவோம். அந்த கண்களை வந்து குருடாக்காமல், பார்வை இழந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப குருடாக்காமல் அந்த கண்ணை வந்து பிதுங்கி செல்லும் அளவுக்கு எந்த ஒரு ஆண்மகனும் செயலில் ஈடுபடக்கூடாது. அந்த பதிவு கண்டதை பதிவு பண்ணுறேன். பெண்மையை போற்றுவோம். நான் சொன்ன ஒரு சில சமூக விரோதிகள், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒரு தவறுகள் செய்யும் சமூக விரோதிகளுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தாவது கண்டிப்பாக இனிவரும் காலில் வந்து ஒரு பெண்மையை வந்து அவமதிக்க மாட்டா என்ற நம்பிக்கையில் தான் இந்த அன்பு தமிழ் அன்பரசன் வந்து வீடியோ வந்து பதிவு செய்கிறேன். இனிவரும் வீடியோவிலும் கண்டிப்பாக என்னோடய வீடியோ எல்லா பதிவுகளும் பார்த்திங்கன்னா வந்து சமூக அக்கறையுள்ள ஒரு பதிவாக தான் இருக்கும். அந்த பதிவு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சமூகத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவுகளை வந்து நான் பண்ணுறேன். கண்டிப்பாக என் பதிவு பிடிக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு சமூகத்தில் மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையில் தான் அந்த அன்பு தமிழன் அன்பரசன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.